அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவஹிம்பத் ஸ்ரீ ராமதூத மத்காரியம் சாத்திய பிரபோ இந்த ஸ்லோகத்தை சொல்லி கும்பிட்டோம்னா மிக அரிதான சாதிக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய காரியங்களோட கூட நம்மளால சாதாரணமா செஞ்சு முடிக்க முடியும் ஆஞ்சநேயர் வந்து அவ்வளவு சக்தியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்லோகத்தை வந்து டெய்லி சொல்லுங்க நீங்க நினைச்சது நடக்கும் இப்ப ஆஞ்சநேயரோட கதையை பார்க்கலாம் புராணங்கள் வந்து பல புதிர்களை கொண்டிருக்கும் வெறும் கதை அப்படின்னு ஒதுக்குறதுல கூட நம்ம பல க பல இதை கற்றுக்கொள்ள முடியும் ஆஞ்சநேயரோட பிறப்பு பற்றி புராணங்கள் கூறும் கதையை இப்ப நம்ம பார்க்கலாம் ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று ஞாயிற்றுக்கிழமை ஹனுமன் ஜெயந்தி வருது ஹனுமன் ஜெயந்தி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் ரொம்ப விசேஷம் நாமக்கல் ஆஞ்சநேயரை பற்றி ஒரு பதிவு போடுறேன் நான் வந்து சாய் ஆன்மீக வாஸ்துன்னு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அந்த சேனலோட லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த சேனலில் வெறும் ஆன்மீக தகவல்கள் மட்டும் போடப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அந்த சேனலுக்கும் உங்களோட ஆதரவு தரணும் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன் நன்றி ஆஞ்சநேயரோட தாய் பேரு அஞ்சனை எனும் அஞ்சனா ஆஞ்சநேயரோட தாய் வந்து சிறு குரங்கு ஒன்று தவம் செய்து வர்றத பாக்குறாங்க அந்த குரங்கு மீது பழங்களை தூக்கி தூக்கி போட்டு இடையூறு செய்யறாங்க அது வந்து ஒரு குரங்கு கிடையாது ஒரு முனிவர் அந்த முனிவர் வந்து தவம் கலைந்து எழுந்தவுடன் உடனே அஞ்சனா மீது கோபம் வருது சாபம் விடுறாரு அஞ்சனா வந்து யார் மீதாவது காதல் கொண்டா அந்த கணமே அவங்க வந்து குரங்கா மாறிடுவாங்க அப்படின்னு சாபம் விடுறாரு அதனால கலங்கிய அஞ்சனா வந்து சாப விமோச்சனம் கேக்குறாங்க மனம் இறங்கிய முனிவரும் சரின்னு ஒப்புக்கொண்டார் அப்ப அஞ்சனா வந்து தனக்கு குரங்கு முகம் இருந்த காதலன் தன்னை நேசிக்க வேண்டும் தனக்கு சிவபெருமானே மகனாக அவதரிக்க வேண்டும் அப்படி பிறந்ததுமே சாப விமோச்சனம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அதன்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் அங்கேருந்து போயிடுறாரு அதே நேரத்தில் கைலையில் வந்து சிவபெருமான் வந்து ராமநாமத்தை வந்து சொல்லி ஜெபித்தபடி இருக்கிறாரு இதை பார்த்து ஆச்சரியமடைந்த பார்வதி உங்கள் நாமத்தை விட ராமநாமம் பெரியதா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு சிவன் வந்து வரப்போகும் நாட்களில் ஒரு மனிதன் தர்மப்படி எப்படி வாழ வேண்டும் என்பதை உண உலகுக்கு உணர்த்துவதற்காக உன் அண்ணன் மகாவிஷ்ணு தர்மவளியில் மக்கள் நடப்பதற்காக ராமன் என்ற பெயரில் அவதரித்து காட்டப்போகிறார் அவருக்கு உதவியாக என்னுடைய பதினோராவது ருத்ர ரூபத்தை எடுக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஒரு நாள் அஞ்சனா காட்டில் ஒரு ஆடவனை பார்க்கிறாங்க பார்த்ததுமே அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படுகிறது அது காதலாக மாறுகிறது ஏற்கனவே முனிவர் வந்து சாபம் கொடுத்துருக்குறாங்க அஞ்சனா வந்து யாரை மேலே காதல் கொண்டாலும் அவங்க வந்து இதாக குரங்காக மாறிடுவாங்க அப்படின்னு வரம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால் அவர் குரங்கு வடிவம் எடுக்கிறாரு அந்த நேரத்தில் அவர் வந்து சொல்றாரு என்னோட பேரு கேசரி நான் குரங்குகளோட அரசன் நான் நினைச்ச நேரத்தில் மனித உருவம் எடுக்க முடியும் அப்படிங்கறனால நான் இப்போ மனித உருவத்தில் இருந்த இதற்கு முன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இருவரும் காதல் கொண்டனர் அவருக்கு பிறகு அவர்களுக்கு திருமணம் நடந்தது தன்னுடைய சாப விமோச்சனத்துக்காக அஞ்சனா வந்து சிவபெருமானை நோக்கி தவம் புரியிறாங்க அஞ்சனாவோட தபத்தில் மகிழ்ந்த சிவன் வந்து அஞ்சனாவுக்கு வரமழிக்கிறாரு அஞ்சனா வந்து முனிவர் கொடுத்த வரம்படி தனக்கு சிவபெருமானே மகனாக பிறக்கணும்னு சிவன் கிட்ட வேண்ட சிவனும் வரத்தை கொடுத்துட்றாரு அயோத்தியில் பிள்ளைகள் பிறக்க வேண்டி தசரத சக்கரவர்த்தி வந்து இங்க வந்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்கிறாரு அக்னி தேவன் மனம் குளிர்ந்து பாயாசத்தை கொடுத்து அதை தசரதன் மனைவிக்கு கொடுக்க சொல்றாரு தசரதன் தன் மனைவி கௌசல்யாவுக்கு அந்த பாயாசத்தை கொடுக்கும்போது சிவனோட கட்டளைப்படி அதுல கொஞ்சத்தை எடுத்துட்டு போய் கருடன் வந்து அஞ்சனாவிட்ட கொடுக்குது அதை பார்த்த அஞ்சனா மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த பாயாசத்தை சாப்பிட்றாங்க அப்போது சிவனின் அருள்கடாட்சம் தன்னோட உடம்புல இறங்குவதை அஞ்சனா உணர்ந்தார் கேசரி அஞ்சனை தம்பதிக்கு மார்கழி மாத மூல நட்சத்திரத்தில் குரங்கு வடிவத்தில் அழகான ஆண் குழந்தை பிறந்தது அஞ்சனையின் சாபமும் நீங்கியது இப்படி தான் சிவபெருமான் வந்து பூமியில் வந்து ஆஞ்சநேயராக அவதரித்தார் ஆஞ்சநேயரை வணங்கினோம்னா சகல நன்மைகளும் கிடைக்கும் ராமரை வணங்குவதை காட்டிலும் ஆஞ்சநேயரை வணங்கினோம்னா நமக்கு நிச்சயம் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ராமன் தன்னோட சீடனான பக்தனான ஆஞ்சநேயரை வணங்குனா அனைத்து இதையும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம கேட்குறதெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் டெய்லி இந்த அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவஹிம்பத் ஸ்ரீ ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாத்திய பிரபோ அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை சொல்லிவாங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்